நடிகர் விஜயோட தாவேக கட்சியோட முதல் மாநாடு வரப்போற அக்டோபர் 24 நடக்க இருக்கு. அந்த மாநாட்டு ஒட்டி ஏற்பாடுகள் தீவிரமா போயிட்டு இருக்கிற சமயத்துல அந்த மாநாட்டு பகுதியில கட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த கட்டவுட்டுகள் மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. காமராஜர் பெரியாருக்கு அருகில விஜய் நிக்கிறாரு, அதுக்கடுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நிக்கிறாரு. சோ இந்த கட்டவுட் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவர்களை தொடர்ந்து இன்னும் பல்வேறு தலைவர்களோட கட்டவுட் எல்லாம் வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி அன்னைக்கே வந்துச்சு. குறிப்பா சுதந்திர போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்ட பெண்களான அஞ்சலி அம்மாள் மற்றும் வேலு நாச்சியார் ஆகியோரோட கட்டவுட் எல்லாம் இடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துச்சு. அதன்படி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் கட்டவுட் வச்சிருக்காங்க. அந்த புகைப்படம் வெளியாகி இப்போ வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஒட்டி விஜய் ஏன் வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் அடையாளப்படுத்த விரும்புறாரு, ஏன் கட்டவுட்ல வைக்க விரும்பினாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்குது. அந்த கேள்விக்கு விடை தெரியணும் அப்படின்னா முதல்ல அஞ்சலி அம்மாள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும். சோ இந்த வீடியோல யார் இந்த அஞ்சலி அம்மாள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரான எழிலன் நாகநாதன் அவர்கள் இந்த அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய பேரன் அப்படிங்கறதா முக்கியமான விஷயமா இருக்குது. அஞ்சலி அம்மாள் அவர்கள் கடலூர் மாவட்டம் சுண்ணாம்புக்கர தெருவுல 1890 பிறந்திருக்காரு. திண்ணைப்பள்ளியில 5 வகுப்பு மட்டுமே படிச்சிருக்கிறாரு. 1908 ஆண்டு நெசவு தொழிலாளியான முருகப்பா அப்படிங்கிறத திருமணம் செஞ்சுக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையை கேட்டு அவர்கள் மேல கோபத்தோட இருந்திருக்கிறாரு. இவர்களுடைய அடக்குமுறைகளை பத்தி செய்திகளை தேடி தேடி படி பெண்மணி பெரியார், அம்பேத்கர், ஒண்டி வீரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மூவேந்தர்கள், புலித்தேவன் அப்படின்னு எல்லா முக்கியமான தலைவர்களையும் இந்த மாநாட்டில் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா,
இப்படி இவரே எல்லாரையும் அடையாளப்படுத்துறது அப்படிங்கறது சீமானுக்கு தான் பெரிய டிராபேக்கா அமையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீமானுக்கு விரும்பாத பெரியார கையில் எடுக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனை சீமான் அவர்கள் தலைவராகவே ஏத்துக்க மாட்டாரு. ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை விஜய் கையில் எடுக்கிறாரு அப்படின்னும் போது இப்படியே சரிசமமா எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது சீமானுக்கு பெரிய இடியா மாறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்படி எல்லாருக்கும் இடம் அளிக்கிறது அப்படிங்கிறது பிஜேபி கடைபிடிச்சிட்டு வர ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கோட ஒரு பகுதியா தான் இது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சமூகங்களோட ஓட்டு பெறணும்னா எல்லா சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் அடையாளப்படுத்துறதை தான் இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. என்ன இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை பேச போறாரு அப்படிங்கறது மாநாட்டில் தான் தெரிய போகுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.